வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கோவை சூலூர் பகுதியில் குட்கா கடத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. சூலூர் இன்ஸ்பெக்டர் லெனின் அப்பாதுரை தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். முத்துக்கவுண்டன் புதூர் அருகே கால் டாக்ஸியை சோதனை செய்தனர். அதில் மூட்டை மூட்டையாக குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் இருந்தன. விசாரணையில் கடத்தலில் ஈடுபட்டது திருப்பூர் பாண்டியன் நகரைச் சேர்ந்த ரமேஷ் பாண்டி என தெரிந்தது. போலீசார் ரமேஷ் பாண்டியை கைது செய்து கோவை சிறையில் அடைத்தனர். டாக்ஸியில் இருந்த 313,000 ரூபாய் மதிப்பிலான 363 கிலோ குட்காவை பறிமுதல் செய்தனர். மதுரை செல்லூரில் பாலாஜி மருத்துவமனை கட்டிடத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் திறந்து வைத்தார். 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இலவச காப்பீட்டு திட்டத்தை பிரதமர் அவர்கள் அறிவித்திருப்பது உலக அளவிலே முதியவர்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கும் அரசு, மத்திய அரசு அவர்கள் நல் உடல் நலத்தோடு வாழ வேண்டும் என்ற கடமையை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு இது அறிவித்திருக்கிறது என்பதை பெருமையோடு இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். 1999 ஆண்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று அன்றைக்கு ஐயா தலைவர் மூப்பனார் தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்தபோது அது எடுத்து வைக்கப்பட்டது என்பதை மட்டும் நினைவு கூற விரும்புகிறேன். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4 வீடான சுவாமிமலை கோயிலில் நேற்றிரவு சூரசம்ஹார நிகழ்வு நடந்தது. நிகழ்ச்சியில் முருகர் சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று முருகரை வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள பூவனூரில் சதுரங்க வல்லபநாதர் கோயிலில் சூரசம்ஹார விழா நடைபெற்றது. முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த நிகழ்ச்சியை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டு வணங்கினர். தஞ்சை பூக்கார தெருவில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சூரசம்ஹார விழா நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சூரசம்ஹார விழாவை கண்டு தங்கள் விரதத்தை முடித்தனர்.